அவசர செயற்குழு கூட்டம் கழகத்துடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் தமிழ் மகன் உசேன் அவருடைய தலைமையில் நடைபெற்று கழக பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க நம்முடைய அண்ணன் எடப்பாளையர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கழக அவசர செயற்குழு கூட்டத்திலே கழக சகோதரர்கள் குறிப்பாக அவர்கள் பணி என்ன என்பதையெல்லாம் குறித்து தெல்ல தெளிவாக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எனவே கழக அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் நடைபெற்று நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் ஏற்கனவே கழகம் ஒரு எழுச்சி பெற்றிருந்த ஒரு நிலையில் நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையில் கழக பொதுச்சாளருடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாகவே நீங்கள் கேட்பீங்க ஒரு கேள்வி, ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிப்பு செய்துவிட்டு அதை ரத்து செய்துவிட்டு ஏன் நீங்கள் வந்து அவசர செயற்குழு கூட்டம் கூட்டின்னு கேட்பீங்க நீங்கள் இல்லையா? அதுக்கு நானே விட சொல்கிறாரு. பொதுவாகவே கழக சட்டத்திட்ட விதிகளின்படி அவசர செயற்குழு கூட்டம், அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணும், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகளின்படி 6 மாதத்துக்கு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும். அது செயற்குழு கூட்டம் வந்து பொதுவாக கூட்டப்படனா ஒரு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அது அவசர செயற்குழு கூட்டம் என்பதனால் 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து கூட்டப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 3 விஷயங்கள். 1, இந்த ஆட்சியில், அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு புரோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, போதை கலாச்சாரங்களிலிருந்து, தொழில்துறையில் பின்தங்கி, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள், குறிப்பாக சொத்து வரி, மின்சார கட்டணம், அதே போன்று வீட்டு வரி, அதே போன்று பால் விலை, அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகங்களோட விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த, ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த, ஒரு எதோச்சதிகார, ஒரு சர்வாதிகார, ஒரு மக்கள் விரோத போக்கு, மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசு தான் நிச்சயமாக சொல்லணும். அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் MGR ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, நம்முடைய அண்ணன் எடப்பாளைய தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பது நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், அதில் வந்து கழக சகோதரர்களை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் வீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருத்த ஒரு வெற்றியை, ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்தும் வந்து இன்றைக்கு வந்து பொதுச்சாலை எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2026 ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு களப்பணியாற்றி மீண்டும் வந்து கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை வந்து ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது. பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை
அதுவும் குறிப்பாக பார்த்தினா கழக ஆட்சியில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா. எவ்வளவோ திட்டங்கள் பொதுவாக பார்த்தா அம்மா வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை, ஒரு ஏழைய மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியினர் என்று சொல்லி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தீட்டினார்கள். எனவே அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மூடுகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பேர் வந்து வலிமை சிமெண்ட்னு மாற்றி அந்த வலிமை சிமெண்ட்டை என்ன பண்ணாங்க, அதுவும் வந்து இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாமக்கு அவஸ்திக்க அதை பண்ணார் ஒழிய அதனால் ஒரு இம்பேக்ட் எதுவும் ஏற்படல, அதையும் வந்து படிப்படியாக மூடுறேன். இப்போது அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்தில் உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம். அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு லேபிள் ஊட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது, புத்தின்றதே ஒரு இல்லாத ஒரு அரசு, கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவு இல்லாத ஒரு அரசுன்னு சொன்னால் இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தை நிச்சயமாக சொல்லலாம். ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு? எங்கள் ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி செய்கிறாங்களோலிய வேறு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திக்கடவு அவிநாச திட்டம் ஒரு மகத்தான திட்டம், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே இது புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதே போல் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் காலத்தில், முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது, நம்முடைய அண்ணன் எடப்பாடியார்லாம் அறிவித்தார்கள். அந்த திட்டம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு வந்து அந்த திட்டத்தை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வந்து இதை விட ஒரு கேவலம் நிச்சயமாக இருக்க முடியாது. கால்நடை மருந்தகம், கால்நடை வந்து தலைவாசலில் வந்து பொதுவாக சேலத்தில் ஒரு கால்நடை பூங்கா, ஒரு ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது. அந்த நடப்படையை பொறுத்தவரை அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் என்னங்க ஒரு பெரிய ஒரு பூங்கா வந்து கால்நடைக்காக பிரத்யேகமாக அமைக்க அதை வந்து இன்னும் வந்து ஒரு கால் புணர்ச்சியோடு இன்றைக்கும் அதை வந்து திறக்காமல் இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கத்தை பொறுத்தல இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பழி வாங்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து பல்வேறு தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப்பு, அதே போல் எதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்தா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து இருட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில்துறையை பொறுத்தவரையில் இருக்கிற தொழிலை காப்பாற்றணும். ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரையில் இன்றைக்கி பார்த்தா மின்சார கட்டணம் இன்றைக்கி வந்து விண்ணளவு உயர்ந்து இன்றைக்கு சிறு தொழில், அதே போல் வந்து நடுத்தர தொழில், இதெல்லாம் மூடு விழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ மின் கட்டணம் வந்து ஏற்றும்போது அவங்களால அதை வந்து அதை தாங்க முடியுமா? எனவே அந்த ஒரு அடிப்படையில் மின் கட்டணம் இன்றைக்கி கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை. இப்போ உள்ளூரில் ஓனா முடிக்காமல் வெளியூரில் போய் புளிய பிடிச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து 2022 மார்ச்சில் துபாய் அபுதாபி போனார், அதே போல் 2023 மேலே சிங்கப்பூர் ஜப்பான் போனார், 2024 ஜனவரி ஸ்பெயின் போயிருக்கார். அதாவது தமிழ்நாட்டில் ஸ்பெயினில் வந்து போக வேண்டிய அவசியம் என்ன? ஸ்பெயினில் இருக்கிற நிறுவனமே தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தான், இங்கேயே எம்ஓஇ போட்டிருக்கலாம், அதை எம்ஓஇ இங்கே போடாமல் அங்கே போய் வந்து போடுறாருன்னா எப்படிப்பட்ட வந்து காதில் பூசுத்துற வேலையை இந்த அரசாங்கமோ ஸ்டாலினோ செய்கிறாருன்னு தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்க. அதே போல் 2024 ஆகஸ்டில் அமெரிக்கா செல்றது உத்தேசம் வச்சுருக்காரு அவர். அமெரிக்கா நாங்கள் என்ன கேட்குறதில் நம்முடைய பொதுச்செயலர் என்ன கேட்டிருக்காரு, எங்களுடைய கழகம் என்ன கேட்டிருக்கு, வெள்ளரிக்கை கொடுங்க. ஏன் வந்து வெள்ளரிக்கை இதுவரையில் கொடுக்கல? இதுவரையில் 2022 போயிருக்கீங்க, 2023 போயிருக்கீங்க, 2024 போயிருக்கீங்க, இப்போ ஆகஸ்ட்லேயே போக போகிறீங்க. போனால் எவ்வளோ முதலீடுகள் வந்து கொண்டு வந்தீங்க, அந்த முதலீடுகள் வந்து கொண்டு வந்ததன் அடிப்படையில் எத்தனை நிறுவனங்களோடு நீங்கள் வந்து எம்ஓஇ போட்டீங்க, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க நீங்கள். புரிந்துணர்வு போடப்பட்ட ஒப்பந்தத்தால் எத்தனை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டது, எத்தனை நிறுவனங்கள் செயல்பட்டு அதனால் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிது? ஒரு பதிலும் இல்லையே, சும்மா போகிறது, ஒரு அறிக்கை கொடுக்குறது, அதை பார், 1000 பேர் 10000 பேர், 100000 பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர்னு வாயில் தான் வடை சொல்கிற அளவுக்கு இந்த விடியாத அரசாங்கம் இருக்க ஒழிய உருப்படியாக வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு உண்மை நிலையை வந்து தெரிவிக்கின்ற அந்த அவசியமே கிடையாது. அதே போல் இன்றைக்கி வந்து நேற்றைக்கு பொறுத்தவரில்
ஒரு கவர்னர் வந்து டீ பார்ட்டி வைக்கிறார். டீ பார்ட்டின்றது தேநீர் விருந்துன்றது பார்த்தா பொதுவாகவே ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேநீர் விருந்து. எனவே இது அவருடைய தனிப்பட்ட வந்து ஒரு காசு கிடையாது, அரசாங்கத்தினுடைய செலவில் ஒரு தேநீர் விருந்து சுதந்திர அடிப்படையாக வச்சு கொடுக்குறாரு. எனவே தான் அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திரத்தை ஒரு தியாகம் செய்ததில் மதிக்க வேண்டும், தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கழகம் வந்து கலந்துட்டுது. ஆனால் எதிர்கட்சிகள் திமுகவுடைய தோழமை கட்சிகள் கலந்துக்கல, ஆனால் வீரப்பா காலையில் திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் நிதியமைச்சர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அரசு சார்பில் கலந்துக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், இப்போ ஸ்டாலின் வேற திமுக தலைவர்கிட்டது வரவா, ஸ்டாலின் வேற திமுக தலைவர்கிட்டது வரவா, அப்படி பார்த்தா திமுக தலைவர் வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போகலாமே, அதையும் செய்யலை ஸ்டாலின். அது சரி, நீங்கள் எத்தனை அமைச்சர் அனுப்பிச்சிங்க நீங்கள் கிட்டத்தட்ட அந்த தேநீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டின்னு போனாங்க, வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எட்டு அமைச்சர்கள் நேற்று கவுண்ட் பண்ணேன், எல்லாரையும் எட்டு அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க, எல்லாருமே எட்டு அமைச்சர். சபாநாயகர் போறன்றது அவர் வந்து கட்சி சார்பற்ற, அவர் கட்சி அந்த சீட்டில் உட்காந்துன்னுக்கு நம்ம இன்பது கட்சி அவர் உட்கார்ந்தா கூட கட்சி சார்பில் தான் பேசுகிற, அது வேறு விஷயம், அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அவர் பேரவைத் தலைவர்கள் கலந்துக்கிறார்கள். ஆனால் ஒரு முதலமைச்சரும் எட்டு அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள், ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவருடைய தந்தை பேரில் எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு பிரிட்ஜை திறந்தால் அவங்க அப்பா சிலை, ஒரு பாத்ரூம் தெரிஞ்சால் அவங்க அப்பா சிலை, ஒரு குளியலறை திறந்தால் கூட அவங்க அப்பா சிலை வைப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுகின்ற ஒரு வகையில் உச்சகட்டமாக இப்போ என்னாச்சு, இப்போ மத்திய அரசுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இப்போ 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க. அந்த 100 ரூபா நாணயம் வெளியிடும்போது பொதுவாக வந்து யார் கூப்பிட்ருக்கணும், அவங்க தோழமையில் உள்ள, இப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பொதுச்சாளர் வந்து முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் புரட்சி தலைவர் வந்து 100 ஆண்டு விழா கொண்டாடும் போது ஒரு நாணயம் வெளியிட்டோம், யாருமே கூப்பிடலையே, நாங்களே தானே வெளியிட்டோம், அப்படி வெளியிட்டு போக வேண்டியதானே, ஏன் வரைஞ்சிக்கிட்டீங்க, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல, ராகுல் காந்தியை கூப்பிடல, ஆனால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்ருக்கீங்க. ராஜ்நாத் சிங் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிச்ச எம்பிங்களுக்கு 40 பேருக்கு யார் பார்ட்டி வைக்கிறா, நட்டா, யார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து பார்ட்டி வைக்கிற. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு, அதாவது வந்து ஒரு கள்ள உறவு, ஒரு ரகசிய உறவு, ஒரு பிஜேபியும் திமுக என்பது இன்றைக்கு சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரை சரி, அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி, சிறுபான்மை மக்களை வந்து நேசிக்கின்ற ஒரு இயக்கம் சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த கிடையாது. ஆனால் சிறுபான்மையின் மக்கள் இதை நிச்சயமாக வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராஜ்நாத் சிங் வந்து ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வராரு, ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். கவர்மெண்ட் பார்ட்டியில் வந்து ஏன் வந்து முதலமைச்சரோட 8 பேர் காந்துனானா 18ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, என்ன நிகழ்ச்சி, நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வரணும், ராகுல கூப்பிடல, ஆனால் ராஜ்நாத் சிங் வரணும். ரெண்டாவது, இவரை பொறுத்தவரை 2024 ஆகஸ்டில் எண்டில் இப்போ அமெரிக்கா போகிறாரு, போகும்போது ஆச்சு என்ன ஆகும், டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகும், அந்த ஒரு காபந்து பயம். அதுக்காக மத்திய அரசை இன்றைக்கி சரணாகதி ஆகி மத்திய அரசுக்கு கூஜா தூக்குகின்ற, செம்பு தூக்குகின்ற, வால் பிடிக்கின்ற ஒரு தாஜா அரசுனா இந்த விடியாத பொம்மை திமுக அரசாங்கம் தான். இல்லை எங்களை பொறுத்த சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் அழைப்பு கொடுக்குறாரா இல்லையோ, இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்கள் கட்சியை பொறுத்தவரை கலந்துக்காது. ஓகே, அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, ஆனால் எங்கள் நிலைப்பாடு சொல்லிட்டேன்ல, எங்களை பொறுத்தவரை சரி கட்சி வந்து கலந்துக்காது தான் அந்த நிலைப்பாடு சொல்ல முடியும். ஓகே, கலந்து.